ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் 17th செப்டம்பர்லேருந்து நடந்துட்டு வருது. இது டெய்லியும் 3 ஷிஃப்ட்டாக நடந்துட்டு வருது. இன்றைக்கி நம்ம அந்த டே 1, அதாவது 17th செப்டம்பர் அதில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணதை வச்சு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா இனிமேல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே கேட்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐசிசியின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா சசாங் மனோகர். நம்ம ஒரு ஷார்ட்கட் மூலமாக இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்லையோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கேட்டாங்களோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஐசிசினா என்னது, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இதை வந்து கிரிக்கெட் இங்கே வச்சுக்கோங்க. பொதுவாக கிரிக்கெட்டில் வின் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு பாடி கொண்டாடுவோம், சாங் அந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா அகமதாபாத். இது எப்படி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம்னா, மான்செஸ்டரில் வந்து செஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, செஸ்ஸை வந்து செஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. செஸ்ட்டுனா மனசு, மனசு நினச்சிருவாங்க அகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வச்சு நீங்கள் அகம் அகமதாபாத் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தூய்மையான ரயில்வே நிலையம் எது பார்த்தீங்கன்னா ஜோத்பூர். இது எப்படி இங்கே வச்சுக்கலாம்னா, ஜோத்பூரை வந்து ஜோதின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஜோதி பூராக இருக்குது அந்த மாதிரி. பொதுவாக ஜோதினா அந்த ஒளின்னு சொல்லுவாங்க, ஒளி எங்கே நடஞ்சிருக்கோ அங்கே வந்து தூய்மையாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க, தூய்மையான ரயில்வே நிலையம் ஜோத்பூர். ஜோதி ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பத்திரிகை துறையில் ரெட்டிங் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா 2018 யாருக்குன்னா வில்லியம் மார்க் டல்லி அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இது எப்படி இங்கே வச்சுக்கலாம், ரெட்டிங் இந்த விருது பேர் வந்து ரெட்டிங்க். ரெட்டிங்னால நமக்கு என்னங்க வரும், மார்க் போடுவாங்க, ரெட்டிங்கால் தான் மார்க் போடுவாங்க. மார்க் வச்சு நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வெனிசுலா அதிபர் யார் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ. இது எப்படி இங்கே வச்சுக்கலாம்னா, வெண்ணின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணினா சூடு பண்ணுறதுக்கு, சூடு பண்ணுறதுக்கு கோல் தான் முன்னாடி பயன்படுத்துவாங்க. கோல்னு அந்த கறி பயன்படுத்துவாங்க, அதான் வெண்ணி கோல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நிக்கோலஸ் மதுரோ. உலகின் நீளமான கடற்கரை எது பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, திரிபுராவின் முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா பிப்லவ் குமார் தேவ். பொதுவாக இந்த முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த வர எல்லா எக்ஸாம்லாம் அந்த மாதிரி வேறு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த வர எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, திரிபுரா வந்து 3 நீங்கள் வச்சுக்கோங்க. 3னா 3. இந்த முதலமைச்சர் பேர் வந்து 3 பேராக இருக்கும், பிப்லப் குமார் தேவ் 3 பேராக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சிறந்த முதலமைச்சர் 2017 சிறந்த முதலமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா வசுந்தரா ராஜ். இது எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, அவங்க ஆட்சி பண்ண காலம் வந்து வசந்த காலமாக இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வசந்தரா வந்து வசந்தம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் மேன் புக்கர் விருது யாருக்கு எந்த புத்தகத்தை கொடுத்தாங்கன்னா த இங்கிலீஷ் பேஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தாங்க. இது எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, இந்த விருது பேர் வந்து மேன் புக்கர், அதாவது ஒரு மனுஷன் வந்து புக்கோடையே இருக்கான், புக்கை படித்து படித்து பேஷண்ட்டாகவே ஆகிட்டான் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பேஷியன் அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம் எதுனா ஜனவரி 25. அடுத்து தொலைபேசியை கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அடுத்து நெதர்லாந்தின் தலைநகரம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம். எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ யார்னா டீம் குக். இது எப்படி வச்சுக்கோங்க, ஆப்பிளை குக் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த விலங்கு மீயொலி அலைகளை உருவாக்கும் பார்த்திங்கன்னா வவ்வால் தான் மீயொலி அலைகளை வந்து உருவாக்கும். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா கீதா மிட்டல். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூமியின் நிறை என்ன பார்த்தீங்கன்னா 5.97 × 10^24 kg. அடுத்து பார்த்தீங்கன்னா, போபால் விஷவாயு சம்பவத்தில் வெளியான மீத்தைல் ஐசோ சைனைட்டின் வேதி வாய்ப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா CH3NCO. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பிரதமர், இதுவும் அதே மாதிரி தான், ஒரு நாட்டோட பிரதமர்னால் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக எல்லா நாட்டோட பிரதமர், ஒரு பெரிய பெரிய எல்லா நாட்டோட பிரதமரையும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து எக்ஸாமில் கேட்கும்போது நீங்கள் அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். யார்னு பார்த்தீங்கன்னா சின்ஷோ அபே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கலாச்சாரத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா மகேஷ் சர்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் தொழில் முனைவோர் தளத்தை தொடங்கியது யார் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். அடுத்து, போக்குவரத்தை கட்டுப்படுத்த ரோபோட்டை பயன்படுத்திய முதல் இந்திய நகரம் எது பார்த்திங்கன்னா இந்தூர். அடுத்து பார்த்திங்கன்னா, வேதிப்பொருட்களின் அரசன் யார் பார்த்திங்கன்னா கந்தக அமிலம். இதான் வந்து வேதிப்பொருட்களோட அரசன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து, தனிம அட்டவணையில் லேசான வாயு எது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன். அடுத்து, ஆல்கஹாலின் pH மதிப்பு 7.33. இப்போ ஆல்கஹால் கேட்டிருக்காங்க, அது மாதிரி மற்ற என்னென்ன அமிலத்துக்கு என்னென்ன பிகேஷ் வரின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா எல்லா ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு அமிலத்தை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் பார்த்திங்கன்னா ராஜ்வர்தன் சிங் ரத்தோர்.
அடுத்து பார்த்திங்கன்னா எந்த நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை வாங்கியது பார்த்திங்கன்னா வால்மார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா திறனின் அழகு என்னென்னா வால்ட். அது மட்டும் இல்லாமல் நீ மற்ற எல்லாத்துக்குள்ள யூனிட்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்து வர எக்ஸாமில் அது கேட்க வாய்ப்பு இருக்குது, நீ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்களின் ராஜா பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம். அதோட வந்து வாய்ப்பாடு என்ன பார்த்திங்கன்னா H2SO4. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுத்துங்கன்னா திரவத்தின் அடர்த்தி அளவிட தான் வந்து ஹைட்ரோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சர்வதேச நீர் தினம் நினைக்கிறேன் March 22. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், RRB குரூப் டி Day 1 அதாவது 17 செப்டம்பர் இந்த டேட்டுக்கான கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்டாகவும் நம்ம போட்டிருப்போம், அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அடுத்து எல்லா வரிசையாக எல்லா டேட்டுக்கான எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினும் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். எல்லா கொஸ்டினையும் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க, அடுத்து எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.